மற்ற ஜாதிகள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ இமேஜ் இருக்குது, ஒரு இந்துத்துவ கலர்ல அவருக்கு இருக்குது. எடப்பாடி கூட சேர்ந்தா அதுவும் பேருமா அண்ணாமலைக்கு? மாநில தலைவரோட கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு நயனார் நாகேந்திரன் சொல்றாரு சார். அப்ப கட்சிக்குள்ள அண்ணாமலைக்கு ஹோல்டே இல்லாத மாதிரி இருக்கு. அண்ணாமலை என்னை பண்ணக்கூடிய அரசியல் மோடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாந்து இருக்க கூடாதுங்கிற அரசியல். இதை வானதிக்கும் நான் சுட்டி காட்டுறேன், நயனாருக்கும் சுட்டி காட்டுறேன். சீமான் கூட ஸ்ட்ரக்சர் ஓட்டு 1% இருந்து 6.3 போய் 5% ஏறிட்டார். ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியால 30ல இருந்து 5க்கு கீழே போய் 25 தான் வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறது மோடி எதிர்ப்பாளர்கள் ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூடிய லார்ஜ் சங் ஓட்டு வந்து ஆண்டி மோடி ஓட்டு. ஐயா சிவி சண்முகம் அவர்களே, மத்திய அரசு மாநில அரசு ஏத்தனக்கூடிய பெரிய ஹீரோவா நீங்க நிக்கிறீங்க, உங்களை பாராட்டிடுறேன். பாஜக சேர்ந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போயிருன்னு சொல்லி தனிச்சு போறோம்னு சொல்லிடுவாங்களா? இதை இந்த அலர்ட்னஸ் வானதி சீனிவாசனுக்கும் இல்லை, இவங்க நயனார் நாயந்தனுக்கும் இல்லைன்னு கருதணும். ஏன்னா அவங்க எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி வேணும், எல்லாம் வேணும். கட்சி ஒரு 3% கீழே போனாலும் தே டோன்ட் பாதர். எடப்பாடி பழனிசாமியால் ஸ்டாலினை எந்த காலத்திலும் தோக்கடிக்க முடியாது. சிங் ஆபரேஷனுக்கு ஃபண்ட் பண்ண தான் முடியுமே தவிர ஸ்டாலினை தோக்கடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் அவருக்கு கிடையாது. அண்ணாமலை மேல வைக்க குற்றச்சாட்டு என்ன? கோயம்புத்தூர் எம்பி தொகுதிக்கு ஜெயித்திரலாங்கிற கதை அண்ணாமலை இவ்வளவு பிளே பண்றாருன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. நானே அதுல வந்து ஒன்இண்டியா அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இது உங்களை பற்றின ஒரு வீடியோ ஒன்று வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுபவர்களாக இருக்குது. என்ன தான் நடந்தது, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது பிரசாந்த் கிஷோர், சுனில், ஜான் இவங்கள மாதிரி பிராண்டிங் கம்பெனிக்கு என்னை என்கேஜ் பண்ணதுக்காக, கன்சல்டண்டாக வர்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தாப்புல மாதேஷ் தான் கூட்டிகிட்டு வந்தாப்புல, இவர் பிரசாந்த் இருந்தாப்புல. அப்போ நான் கண்டிஷன் சொன்னேன், மோடிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிரான எந்த கம்பெனியும் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். இதுதான் என்னோடய முதல் கண்டிஷன். இந்த கண்டிஷனை 2 தடவை சொன்னேன். அவங்களும் வந்து நாங்கள் மோடிக்கு எதிரானவங்க இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. உறுதிப்படுத்திக்கிட்டு கடைசியாக நான் அவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு 1 கிராமில் ஒரு நகை தந்தாங்க. கன்வீன்ஸு வந்து பிரசாந்திட்ட கொடுத்தாங்க. இதில் அவங்க என்ன பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக பண்ணிட்டாங்க. காரணம், அவங்க நோக்கமே நம்மளை இதில் வந்து சிக்கை வச்சு இது பண்ணணும். ஆனால் நம்ம சிக்கலை, ஓகே, நம்ம வந்து மோடிக்கு எதிரான இதிலே நாம் இல்லை. அந்த கண்டிஷனில் தான் நாம் அவங்கள்ட்டே நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அவங்க ஃபுல் வீடியோ அண்ட் ஆடியோ போட்டாங்கன்னா மோடிக்கு எதிராக உள்ள இதில் நான் இருக்க மாட்டேன், மோடிக்கு எதிராக நான் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறத அந்த ஆடியோவிலே தெரிய வரும். இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வருது, தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னாருன்னு ஓபிஎஸ்ஸாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினேன். காரணம், அது நியாய உணர்வு உள்ள யாரும் அந்த காட்சியை பார்த்தா கண்டிப்பாக பேசுவாங்க, ஜாதி கடந்து பேசுவாங்க. அப்போ அவர்கிட்ட பன்னீர்செல்வத்திட்ட நியாயம் இருக்குது. அந்த கூட்டத்திலே ரொம்ப அமைதியாக வந்தார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் மேலே இதெல்லாம் தூக்கி வீசினாங்க. அந்த சூழ்நிலையை நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினேன். நான் இது ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினது பொதுமக்கள் மத்தியிலையும், குறிப்பாக அவரோட முக்கலத்தோர் சமூக மத்தியிலையும். அதர்தான் முக்கலத்தோர் சாதாரண ஜனங்கள் மத்தியிலேயே வந்து எங்க அவர் என்னங்க தப்பு பண்ணார், தோத்த கட்சியிலேருந்து அவரை ஏங்க நீக்கிறாங்க, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கலாங்கிற புள்ளி சாதாரண சென்னையில் உள்ள முதலியார் பெரியார் சமூக சாதாரண மக்கள் மத்தியில் கூட அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது அவர் சமூகத்தில் அது பெரிய அளவுக்குள்ளே இருந்தது. அதை டிஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன அணுகுனாங்க, மதுரைக்கு போகிறோம்னே நீங்கள் இன்றைக்கே உங்களை பார்த்துடலாம்லேன்னாப்பில்ல, இல்லை நீங்கள் மதுரைக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் தம்பி தானே புறவை பார்க்கலான்னு சொன்னேன். நான் அவங்களோட நோக்கம் நாம் வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான விஷயங்களை பேசக்கூடாங்கிறது அந்த நோக்கம். அதற்கு பிறகு அவங்களுக்கு வேண்டிய என்னோட தம்பி, எனக்கு நல்ல நெருக்கமான ஒரு தம்பி, அவர்கிட்ட கொடுத்து சில லட்சங்களை ஆஃபர் பண்ணாங்க. நான் சொன்னேன் இது தேவையில்லைன்னு, அதை நான் டிக்ளைன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் தொடர்ந்து பன்னீர்செல்வத்துக்கு நியாயங்களை பேசிகிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த இடைக்கால கட்டத்தில் அந்த அவர் நம்மளை ஐயரு நாடாரும் அந்த டைலாக் வர நம்மகிட்ட வந்து சேர்ந்தா அப்போ எடப்பாடி பழனிசாமி 15%க்குள்ளே நம்ம நிறுத்திடுவோம்னு சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம அந்த இதை போயிட்டுருக்குறோம். ஓகே. ஸோ இந்த புள்ளியில் நம்மளை தொலைக்காட்சிகளை பேசுகிறத எப்படி தடுக்கிறது அங்கிறத காட்டுறதுக்காக இதை இந்த வித்தையை அரங்கேற்றிருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது இதுதான், ஃபுல் வீடியோ ஆடியோ போடுங்க, ஃபுல் வீடியோ ஆடியோ போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிஷன் போட்டது தெரிய வரும்,
மோடிக்கு எதிரான எந்த இதிலையும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், நான் ப்ரோ மோடி ஆளுங்கிறத அதில் முதல் கண்டிஷனாக போட்டேன், ஒரே கண்டிஷனாக அதை தான் போட்டேன். மற்றபடி நான் பேசும்போது பலதும் சொல்லும்போது மதுரைக்கார தம்பி ஒருத்தர் வந்து பன்னீர்செல்வத்துக்கு எதிராட்டு எனக்கு என்கிட்ட பேசுனதும் அவரோட இன்னொரு நண்பர் பணம் ஆஃபர் பண்ணதும் அதில் இருக்குது. மக்கள்கிட்ட அதை வெளிப்படுத்துங்க, நீங்கள் இதை ஃபுல் டெக்ஸ்ட்டை போடலைன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் போடக்கூடிய மற்றது நண்பகத்தன்மையற்றது, நீங்கள் ஏதோ மோசடியாக பண்ணுறீங்க, இதை இதில் வந்து யாரோ ஒரு நாணயமாக நியாயமாக செயல்படுறேன்னு அர்த்தம். ஒரு அடையார் தம்பி கூட என்கிட்ட வந்தாப்பில்ல, எங்கள் என்னோடய சகோதர சமூகத்தை சேர்ந்தவர் தான், அவரெல்லாம் வந்தாப்பில்ல. எனக்கு மதன் பழனிசாமியா ஏற்பட மதன் ரவிச்சந்திரா மதன் பழனிசாமியா, அவர் வெறும் அம்பு தான். அப்போ அம்பை நம்ம வந்து என்னத்துக்கு, அதனால தான் அடையார் தம்பியை வந்து நான் என்கரேஜ் பண்ணலை, தேவையும் இல்லை எனக்கு. மதன் ரவிச்சந்திரன்ட்ட நம்ம வேண்டுகோள் தான் ஃபுல் ஸ்ட்ரெக்த்தை அப்படியே போட்டுருங்க. நீங்கள் ஏன் யாரையும் காப்பாற்றுறதுக்கு அவர்கிட்ட பேசணும் இவர்கிட்ட பேசணும்லாம் வேண்டாம், ஃபுல் டெக்ஸ்ட்டை போட்டுருங்க, மக்களுக்கு தெரிஞ்சு போட்டு நான் போட்ட கண்டிஷன் உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு வந்து பன்னீர்செல்வத்துக்கு எதிராட்டு எனக்கு யார் ஆஃபர் பண்ணாருங்கிற பேர் தெரிய வரும், எல்லாம் அது தெரிய வரட்டேன். ஓகே, அப்போ நீங்கள் வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தது கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கு தானே தவிர வேறு எதுக்கும் இல்லை, அதுவும் அதில் தெரிஞ்சு போகும். இதை நீங்கள் ஃபுல் டெக்ஸ்ட்டு போடுவீங்கன்னு தான் பழைய ஒரு விவாதிலையும் சொன்னேன், ஏன்னா உங்கள் கிரெடிபிலிட்டி அதில் இருக்குது போட்டிங்கன்னு தான் சொன்னேன். இன்னும் போடலைன்னா நீங்கள் போடக்கூடிய மற்ற இதுவுமே வந்து ஏதோ உள்நோக்கம் கொண்டேன்னு தான் அர்த்தம். உங்கள் கிரெடிபிலிட்டியை காப்பாற்றுறதுக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டை போட்டுருங்க, இதுதான் என்னோடய வேண்டுகோளாக அவருக்கு வைக்கிறேன். நம்ம இன்னும் சொல்லப்போனால் இது அதே ரெசிடென்சி ஹோட்டலில் ஒரு கட்சியோட நம்பர் 2 பொதுச் செயலாளர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏன்ட்ட அணுகி வந்து நீங்கள் பேசுனதுக்காக உங்களுக்கு ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரோன்னு சொல்லி இன்னும் சில இதுகளை வந்து ஆஃபர்களை பண்ணாங்க. அப்போ நான் அந்த அவர்கிட்ட சொன்னது அந்த தலைவர் வந்து என்னோடய அண்ணனுக்கு 48 வருஷமாக நெருங்கிய நண்பர் தான். ஓகே, 75 நண்பர் தான். அப்போ நான் சொன்னது அவர்கிட்ட, எங்கள் நாட்டுக்காக தியானம் செய்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டு எந்த பலனும் அடையாத ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர், அவருக்கும் எனக்கும் மோடி விஷயத்தில் மாறுபட்ட கருத்து உண்டு, ஆனால் நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறனால அந்த சுதந்திரத்துக்காக தியாகம் செய்த தியாக குடும்பத்தை மதித்து அவரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு காரம் வேண்டாம் பணம் வேண்டான்னு சொன்னேன். அந்த நபர் கூட நாம் இருந்து அதே ரெசிடென்சியில் தான் சாப்பிட்டோம். இது வந்து தெளிவான ஒரு உண்மை ஒன்று. அடுத்தபடியாக வந்து சுந்தரராமன் அவர் வந்து என்கிட்ட உடனே ஒரு பதிவு போட்டார், இந்த சம்பவம் நடந்ததும், சார் 10 லட்சம் ரூபா எனக்கு ரெக்கவர் பண்ணி தந்தீங்க சார், நானே நீங்கள் 1 லேக்கு கேட்பீங்க கொடுக்கணுன்னு இருந்தேன் சார், நீங்கள் ஒரு பைசா கூட கேட்காம நீங்கள் எனக்காக நீங்கள் அதை ஒரு நட்புக்காக செய்தாட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்களா சார் என்ன. உண்மையிலே சுந்தரராமன் எனக்கு பெரிய விஷயம் பண்ணார், நடராஜன் எழுத்து யாரெல்லாம் ஒரு பத்திரிகையில் வந்து 2 பக்கம் பேட்டி கொடுத்து நடராஜனுக்கு எதிராக சசிகலாமையார் வந்து போயஸ் கார்டனில் இருக்கும்போது வந்து யாரும் எழுத முடியாது, எனக்கு அவரோட தமிழக அரசியல் பத்திரிகையில் சுந்தரராமன் தம்பி லட்சுமணன் ராகவேந்திர ஆரா இவங்க இதில் 2 பக்கம் நடராஜனுக்கு எதிராக அவங்க அதிகாரத்தோடு அவங்க துணைவியார் வந்து போயஸ் கார்டனுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அந்த பேட்டியை கொடுக்க நமக்கு ஹெல்ப் பண்ணவர் சுந்தரராமன், அவருக்கு தான் நாம் நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எஸ்ஆர்எம் அவர் வந்து பெரம்பலூர் மக்களவையில் நின்னார், அவர் பெரம்பலூர் அவருக்கு ராசி இல்லை, கள்ளக்குறிச்சியில் தான் நிற்கணும்னு அவர் விரும்பினார். நான் வந்து கள்ளக்குறிச்சியில் அவர் நின்னால் டாக்டர் ராமதாஸ் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸை கிரியேட் பண்ணி அதுவே வட தமிழகத்தில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவாக வந்துடும், அதனால் பெரம்பலூரில் தான் அவர் நிற்கணும்னு சொல்லி இவர் சுனில் கனகூலு மூலமாக திமுக தரப்பு வந்து அவங்கள்ட்ட இந்த கருத்தை சொல்கிறார், அவர் எனக்கு பெரம்பலூர் ராசி இல்லைன்னு சொல்கிறார், கடைசியில் இவங்க கம்பல்சரியாக பெரம்பலூரில் நிற்கணும்னு சொல்கிறாப்புல நானும் பெரம்பலூர் தான் உங்களுக்கு ஜெயிக்குங்கிற தகவலை அவர்கிட்ட சொல்கிறேன். அவரை வந்து திருச்சியில் சந்தித்து பேசும்போது அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சர்வே எடுத்து கொடுங்க தொகுதியில்ன்னு சொல்லும்போது 25 லட்சம் ரூபா வர நாங்கள் தருவோம் சர்வே எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாப்புல நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து என்னோடய தனிப்பட்ட ராமதாஸ் அந்த எதிரியாக நீங்கள் நிற்கிறீங்க, அப்போது எதிரிக்கு எதிரினே உங்களை நான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறேன், அந்த புள்ளியில் தான் நான் நிற்கிறேனே தவிர உங்ககிட்ட 2 டிவி இருக்குது சார், உங்கள் 2 டிவிக்காரங்களும் உங்களுக்கு சர்வே எடுத்து தந்துடுவாங்க, நான் புதுசாக சர்வே எடுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் எனக்கு சர்வே எடுத்தாருன்னு சொல்லுறது வந்து உங்களுக்கு இந்த பணத்தை எடுத்துடுங்கன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான். ஓகே, 25 லட்சம் ரூபா தந்தாருன்னா சர்வே எடுக்க ஒரு செலவாகும் இது, இன்னும் அவர்கிட்ட நம்ம அதை தெளிவாக தான் சொல்லிட்டு வந்தோம். இந்த புள்ளி நம்ம என்ன பண்ணோம்னா ராமதாஸுக்கு எதிரான ஒரு புள்ளியில் தான் அவரை அணுகணும், அந்த இதுவும் உண்டு. இந்த மாதிரி நம்மளை பற்றி பலதும் சொல்லிட்டு சொல்லலாம், இதற்கான வாய்ப்புகள் கிடைச்சா தான் கருதுகிறேன், பட் மதன் பழனிசாமி மேலே நமக்கு எந்த இதுவும் கிடையாது, அவருக்கு வேலையை பார்க்குறாரு. சாரி, மதன் ரவிச்சந்திரனா? ஓகே,
இதெல்லாம் ஒன்று தான். அதனால் அவர் வந்து கண்ணியமாக அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டையும் நான் கொடுத்த கண்டிஷன், மதுரை காரர் எனக்கு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக நான் பேசணுங்கிறதுக்காகவும் அல்லது பன்னீர்செல்வம் ஆதரவாக பேசக்கூடாதுன்னு எனக்கு ஆஃபர் பண்ண மதுரைக்காரர் யாருங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கிரெடிபிலிட்டி நிற்கும். அதை பண்ணலைன்னா நீங்கள் எல்லா ஸ்டிங் ஆப்ரேஷனுமே போலி மோசடி எல்லாமே பொய்னு ஆகும். என் விஷயம் பொய்னு உண்மைன்னு நீங்கள் நிரூபிக்கலைன்னா எல்லாமே பொய்னு ஆகிப்போகும். அதனால் என்னோடய ஃபுல் டெக்ஸ்ட்டையும் ஃபுல் வீடியோ ஆடியோவும் போடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன பேசிச்சோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னோடய ஸ்டாண்டு நான் கன்சல்டண்ட்டாக அந்த இடத்துக்குள்ளே என்னை என்கேஜ் பண்ணதுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, அதை நான் மறுக்கலை. அதே மாதிரி பல இடங்களில் நான் கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கிறேன். டாடா ஃபைட்லேயே வந்து எனக்கு ஒரு சோசியல் இதில் மத்திய அரசையும் மாநில அரசையும் ஃபைட் பண்ணி அந்த லேண்ட் அக்யூசியேஷனை தடுத்தேன். அது எனக்கு நியர்லி 1 crore வந்து எனக்கு ஃபீஸ் அட்டை கொடுத்தாங்க, அட்வொகேட்டு ஃபைட்டர் அவங்களோட அசைன்மெண்ட்டு ப்ளஸ் அது ஒரு சமுதாய இஷ்யூவும் கூட தான். இந்த புள்ளியில் தான் நம்ம ஃபைட் பண்ணோம். 2வது சுதந்திர போரில் அதிகம் சிறை சென்ற நாடாரினுமே நீ சந்திக்க போறியா சரணடைய போறியான்னு கேட்டு தான் அந்த ஃபைட்டை பண்ணோம், ஜெயித்தோம். அவங்க ஒரு 1 crore எனக்கு அதில் இது பண்ணாங்க, அதை நான் ஓப்பனாட்டு ஒத்துக்கிறேன். அதே மாதிரி சுனில் கனகுல் கூட சேர்ந்து நான் அவர் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். அப்போ எனக்கு மந்த்லி அவருக்கு சில லட்சங்களை வந்து ஒவ்வொரு மாதம் கொடுத்துட்டு இருந்தார். கடைசி மாதம் அந்த 10.5 கொடுத்தாலும் எனக்கும் அவருக்கும் மாறுபட்ட கருத்து வரும்போது அவர் கடைசி மாதம் உள்ள தரல, நானும் வந்து அதை பற்றி கேட்கல. ஏன்னா நானே அவர் கூட ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கும்போது அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி போகிறேன். ஆன் பாலிசி எனக்கு பிடிக்காத விஷயத்துலேருந்து வேறுபட்டு போகிறேன். கடைசி மாதம் தர வேண்டிய அந்த 100,000 அவர் எனக்கு தரல, தராது வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா நானே வந்து 10.5 அந்த 20% பிரித்ததில் அவருக்கு எனக்கு முரண்பாடு வந்துட்டு மதன் ரவிச்சந்திரன் அவர் அம்பு தான், அம்பை பற்றி நம்ம கவலை இல்லை. அம்பு மதன் ரவிச்சந்திரன் அவர்களை ஃபுல் ஆடியோ வீடியோ போடுங்க, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் அதை போட்டுட்டீங்கன்னா நீங்கள் மதன் ரவிச்சந்திரன் தான், மதன் பழனிசாமி இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழக அரசியல் ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. அதிமுக இந்த பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை வந்து உள்ளரங்க நிகழ்ச்சியில் பேசினது பேசுபொருளாச்சு. அதுக்கப்புறம் இந்த செய்தியாளர் சந்திக்கும் போது கூட அண்ணாமலை கிட்டத்தட்ட அந்த கருத்தை தான் என்டாஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. உண்மையிலே ஆக்சுவலாக அதிமுகவோட கூட்டணியை வந்து அண்ணாமலை விரும்பலையா? நிச்சயமாக அண்ணாமலை விரும்பல. ஓகே, ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனாலிசிஸும் 2019 ரிசல்ட்டும் அண்ணாமலை இந்த முடிவு எடுக்க சொல்லியிருக்கு. ஓகே, ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனாலிசிஸ் ரிசல்ட் என்னென்னா, பரையர் சமூக பூத்தில் 10% மேலே ரிட்டர்னிங் ஓட்டு இல்லை, அருந்ததிரி சமூக பூத்தில் 10% மேலே ரிட்டர்னிங் ஓட்டு இல்லை, நாயுடு சமூக பூத்தில் இளங்கோவன் நாயுடு ஓரளவு ரீசனபிள் 10% மேலே ஓட்டு இல்லை, செங்குந்த முதலியார் பூத்துலேயும் 10% மேலே ஓட்டு இல்லை. ஓகே, அப்போ இந்த 4 பூத்துகள்லையும் 10% மேலே ஓட்டு இல்லாததுக்கு மோடி எதிர்ப்பா காரணம், பாஜகவா காரணம்? எதுக்கு எடுத்தாலும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. சரி, முஸ்லீம் பூத்தில் 10% மேலே ஓட்டு இல்லை, 10% கீழே தான் உங்களுக்கு, அது மோடி எதிர்ப்பு ஒத்துக்கலாம். இத்தனைக்கும் மோடி பஸ்பந்தா முஸ்லீமுக்காக பேசுகிறாரு, ட்ரிபிள் டலாக் கொண்டு வந்திருக்கிறாரு, முஸ்லீம் அவுட்ரீச்சை பெரிய அளவுக்கு வந்து போகிறா முஸ்லீம்ஸு அது இதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பெரிய அளவில் இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் கன்வென்ஷனில் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு படி முஸ்லீம் ஏரியாவில் மோடிக்கு எதிராக ஓட்டு வரலன்னு எடுத்துக்கலாம். அப்போ இபிஎஸும் மோடின்னா மோடிக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வராது. எடப்பாடிக்கு ஒரு ஜாதி அபகரிக்கக்கூடிய முயற்சிக்கு சமூக நீதி உரையாடலுக்கு எதிராக நாயுடு முதலியார் அருந்ததியர் பரையர் ஓட்டு வராது. 2019 ரிசல்ட் தானே வரும், நான் இது 2019 வருஷத்தில் இன்னும் சொல்லலை. கவர்னராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன்ட்ட நான் என் ஃப்ரெண்டு பூபதி இன்னும் 1-2 நண்பர்கள் போயிட்டு நேரிலே சொல்லிட்டு வந்தானே, பெரிய ஆண்டி விழாவில் கொண்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் வந்து இந்து கன்சல்டேஷனுக்கு எதாவது முயற்சி பண்ணுங்கண்ணே அல்லது நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறத கவர்னராக இருக்கக்கூடிய சிபிஆர் அன்னைக்கு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். இப்போ 2014 எடுத்த ஓட்டை சிபிஆர் வந்து 19 எடுக்க முடியலை. அப்போ அண்ணாமலைக்கு இது தெள்ள தெளிவாகவே தெரியுது. இப்போ நீங்கள் பாருங்கள், எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, கருப்பண்ணை, தென் எம்ஆர் விஜயபாஸ்கர், செங்கோட்டை அண்ணன், இப்படி தம்பிதுரை ப்ளஸ் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன், சதாசிவம், மோடியால் ஜட்ஜியானவர்,
மன்னிங்க மோடியால் கவர்னர் ஆனவர், ஜட்ஜாக இருந்தவர் மோடியால் கவர்னர் ஆனவர். இப்படி வந்து ஒரு ப்ரோ இதுன்னு இருக்கும்போது வந்து மற்ற காஸ்ட் வந்து நெகட்டிவாக போலரைஸ் ஆகத்தானே செய்வார். இப்போ அண்ணாமலைக்கு ஒரு இமேஜ் இருக்குது, மோடிக்கு ஆளுங்கிறதுனாலையும் ஒரு யங் எனர்ஜெட்டிக் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு வந்து வாலண்டியர் ரிட்டர்மெண்ட் வாங்கிட்டு வந்தவங்கனாலையும் மற்ற ஜாதிகள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ இமேஜ் இருக்குது, ஒரு இந்துத்துவ கலரில் அவருக்கு இருக்குது. எடப்பாடி கூட சேர்ந்தால் அதுவும் பேருமா அண்ணாமலைக்கு? ஆனால் அண்ணாமலை கட்சிக்குள்ளே இப்போ அந்த இமேஜ் இல்லை போல இருக்கே. வானதி சீனிவாசன் அதிமுகவோட தலைமையில் தான் கூட்டணி, அதுவும் டெல்லி தான் முடிவு பண்ணும், அண்ணாமலை முடிவு பண்ணணும் வெளிப்படையாக பேசுகிறாரு. கூட்டணி டெல்லி தான் முடிவு பண்ணி தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற இதை அவங்களால சொல்ல முடியாது. இவங்க கூட்டணி இல்லைனா நான் அதிமுக கூட கூட்டணி நான் பதவி ராஜினாமா பண்ணுறேன்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இவங்க டெல்லிக்கே கருத்தை சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ டெல்லி தலைமை தான் கூட்டணியை முடிவு பண்ணுங்க கருத்தை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் அதுதானே சொல்லியிருக்காரு, அண்ணாமலை வானதி நயினார் நாகேந்திரன். இல்லை, ஒரு மாநில தலைவரோட கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்து நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு சார். அப்போ கட்சிக்குள்ளே அண்ணாமலைக்கு ஹோல்டே இல்லாத மாதிரி இருக்கே. கட்சிக்குள்ளே அண்ணாமலை வந்து ஏற்கனவே இருந்தவங்க கட்சியை ஒன்றும் 3% மேலே வளர்க்கலங்கனால அண்ணாமலை வளர்த்து கொண்டு வராருங்கிற நம்பிக்கையில் தான் அண்ணாமலைக்கு இசட் பிளஸ் செக்யூரிட்டியும் கொடுத்து அண்ணாமலை தலைவராக வச்சு நான் வந்து பிரசிடென்ட் இல்லை லீடர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க எம்பவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் அண்ணாமலை இது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் கடைசி நேரத்தில் காலவாரி விடக்கூடியவர். அப்போ ஏமாந்துடக்கூடாது எடப்பாடிக்கிட்டுங்கிற புள்ளியில் தான் இந்த அரசியலே போகுது. அப்போ எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறாரு, என்ன 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 வர்றாரு எடப்பாடி வியூ பாயிண்ட் என்ன? டெல்லியில் சொன்னார், அங்கே சொன்னார், அவர் ஓப்பனாக என்ன சொல்ல போகிறாரு? பாஜக கூட்டணி தொடருங்கிறாரா தொடராதுங்கிறாரா? இப்போ சொல்லியிருக்காரு, ரெட்டை நிலை எடுக்கிறாரு, தொடரும்னு சொல்லிக்கிட்டு ஒரு நிலைமை. பொதுவாக என்ன சொன்னார், தேர்தல் நேரத்தில் கூட்டணியை பற்றி முடிவு பண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க. மோடியை பற்றி இவர் கேபி முனிசாமி பேசினார், வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன். அடுத்தபடியாக இவர் ஜெயக்குமார் வந்து கூட்டணி கடைசி நேரத்தில் தான் முடிவு பண்ணு சொல்லக்கூடியவங்க இறங்கி வந்தாங்க. நானே சரண்டருங்கிற ஒரு புள்ளியை கூட நானே அந்த பதிவை உங்ககிட்டே பதிவு பண்ணியிருக்கிறேன். பட் ஒரு சிலரை வச்சு பாஜகவுக்கு எதிராகட்டும் அண்ணாமலைக்கு எதிரான அந்த இதையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் இதை சாக்காக பயன்படுத்திக்கிட்டு கடைசி நேரத்தில் எங்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, நாங்கள் 31 தனிச்சு போகிறோன்ட்டு காலவாரி விட்டுட்டாருன்னா ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் ரிகார்டிங் எடப்பாடி பழனிசாமி, ஒன் மஸ்ட் பி வெரி 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 அலர்ட். ஸோ மோடி ஹேஸ் டு பி வெரி அலர்ட். மோடி எப்படி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஏமாந்து நிற்க முடியும்? ஸோ அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியல், மோடி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஏமாந்து நிற்கக்கூடாதுங்கிற அரசியல். இதை வானதிக்கும் நான் சுட்டி காட்டுறேன், நயனாருக்கும் சுட்டி காட்டுறேன், மோடி ஏமாந்து பேரக்கூடாது நாளைக்குங்கிற அரசியலை தான் அண்ணாமலை இன்னைக்கு பண்றாரு. தெளிவாக பண்றாரு, கரெக்டாக பண்றாரு, மோடிக்காக பண்றாரு. கூட்டணி வச்சாதான் 2019 பார்த்தம, கூட்டணி வச்சாதான் இங்கே ஈரோடு கிழக்கில் பார்த்தம, சீமான் கூட ஸ்ட்ரக்சர் ஓட்டு 1% 6.35% ஏறிட்டார். ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியால 30 5 கீழே போய் 25 தானே வந்திருக்குது. அதுவும் ஏரியா வைஸ் பார்த்தாங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ பாஜக தனியாக நின்னா இன்னும் அது கீழே இருக்குமே. பாஜக தனியாக நிற்கிற அண்ணாமலை அந்த இடத்துக்கு தான் நகர்த்துறாரு. இல்லை, அண்ணாமலை மோடி அமித்ஷா இவங்களுக்கு உறுதியானவர், முழுமையாக அவங்களுக்கு வேல்யூ அடிஷனாக தான் வராரு. ஏன், நீங்கள் 2014 கூட்டணி தானே பாஜகவுக்கு வந்து 5.5% ஓட்டும் பாஜக அணிக்கு வந்து 3 MP சீட்டும் கொடுத்தது. 2004 ஓட்டு டைரக்ட் ஃபைட்டு, பாஜக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு வாஷ் அவுட்டு, சிதம்பரத்தில் 3வது போச்சு. 2019 பாஜக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு வாஷ் அவுட்டு. இங்கே தேனியில் மட்டும் இவர் டிடிவி தினகரன் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஆண்டி மோடி ஓட்டு ஒரு 12% ஓட்டை பிரித்ததுனால ஒரு சீட்டு ரவீந்திரநாத் குமார் வாக்கெடுத்தார். அதை விட அதிக வாக்கெடுத்தும் சிதம்பரத்தில் ஆண்டி மோடி ஓட்டும் ஆண்டி ஏடிஎம்கே ஓட்டும் திருமாவளவன் சைடு கன்சாலிடேட் ஆனதுனால ஜெயிக்க முடியல, கிருஷ்ணகிரியில் ஜெயிக்க முடியல. இங்கே எதிர்ப்பு ஓட்டை தினகரன் பிரித்ததுனால தான் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த மைக்ரோ வந்து வானதிக்கும் நயனார் நாயந்தருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அமித்ஷாவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஸோ இங்கே அரசியல் களத்துக்குள்ளே பாஜக தலைமையில் பாஜக ரெட்டை இலக்கத்தில் சீட்டு போட்டிட்டு கூட பன்னீர்செல்வம் அவரும் கேண்டிடேட் தயார் பண்ணிடுவார், அவரும் ரெட்டை இலக்க சீட்டு கொடுத்து அதிமுகவில் லார்ஜ் சங் அவர்கிட்ட வருதுங்கிற அந்த இம்ப்ரெஷனையும் கொடுத்தாகணும். கொடுத்து தினகரன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிறது ஆண்டி மோடி ஓட்டு, எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறது மோடி எதிர்ப்பாளர்கள் ஓட்டு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூடிய லார்ஜ் சங் ஓட்டு வந்து ஆண்டி மோடி ஓட்டு. கே பி முனிசாமி இன்னைக்கு மாறி இருக்கலாம், ஜெயக்குமார் இன்னும் மாறலை, வைகை செல்வம் இன்னும் மாறலை, சி பி சண்முகம் இன்னும் மாறலை. அவர் போல்டா மத்திய அரசையும் மாநில அரசையும் ஏற்று நிற்கக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் சி வி சண்முகம் இருக்கும். ஐயா, சி வி சண்முகம் அவர்களே மத்திய அரசையும் மாநில அரசையும் ஏற்று நிற்கக்கூடிய பெரிய ஹீரோவாக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களை பாராட்டிடுறேன். ஸோ
அப்போ நீங்க எடப்பாடி கிட்ட வச்சு கூட்டணி போறது கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாலை வச்சு கட்டின மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிறதே பெரிய அளவில் வந்து ஆன்டி மோடி ஓட்டு இருக்குது. அந்த ஆன்டி மோடி ஓட்டு பாஜக கூட்டணி தோக்கடிக்க 19 போன மாதிரி செல்லும் போல திமுக காங்கிரஸ் அணிக்கு போகும். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதி ரீதியான எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி மோடி ஓட்டு, பாஜகவுக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்பு ஓட்டு, இதெல்லாம் சேர்ந்து 19 ரிசல்ட் தானே வரும். பாஜகவுக்கு என்ன லாபம் வரும்? அப்படியே லாபம் வரணும்னா இந்த இதை பயன்படுத்திட்டு 10 மேற்பட்ட சீட்டு தாமரையில் நின்னாலாவது 3% 5 சீட்டில் இவங்க தமிழிசை எடுத்தாங்க, 10-12 சீட்டில் நின்னானா ஒரு 7-8% ஓட்டாவது கட்சிக்கு வரும். அந்த லாபமாவது வரும்ல, அதுக்கும் கேரண்டி கிடையாது. இவர் கடைசி நேரத்தில் பாஜக கூட சேர்ந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போயிரும்னு சொல்லி தனிச்சு போகிறேன்னு சொல்லிடுவாங்களா? இதை இந்த அலர்ட்னஸ்ஸு வாணி சீனிவாசனுக்கும் இல்லை, இவங்க நயனா நயந்தனுக்கும் இல்லைன்னு கருதணும். ஏன்னா அவங்க எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி வேணும், எல்லாம் வேணும், கட்சி ஒரு 3% கீழே போனாலும் தே டோன்ட் பாதர், அப்படி தான் இருக்காங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், எம்எல்ஏ இருக்கவங்களும் எம்பி டிக்கெட்டு பொதுவாகவே கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன். இல்லை சார், இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமகன்னு ஒரு அலையன்ஸ் கட்டினா தான் திமுகவை எதிராக நிற்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போது மூன்றாவது அணின்னு நம்ம அதிமுகவை விட்டுட்டு பாஜக மூன்றாவது அணி போகிறதுமே திமுகவுக்கு தானே சாதகமாக வரும். ஏ, சேர்ந்திருந்தும் திமுக தோக்கடிக்கலையே. ஏய்யா, 2004 யாரையா ஜெயித்தா? திமுக தான் ஸ்வீப் பண்ணிச்சு. பாஜக ஜெயலலிதா கொடுத்த சீட்டு, அதிமுக சீட்டு தட, அவர் என்ன பெரியசாமி மூணாவதனையாக போனார், டெபாசிட் போயிட்டு இல்லையா, இங்கே தர்மபுரியில் எவ்வளோ மோசமாக தோத்து இல்லையா? அப்போ சேர்ந்திருந்தா மட்டும் ஜெயித்துருன்னு என்னையா கேரண்டி இருக்குது? சரியா 2019 சேர்ந்தா இருந்தாங்க, ஒரு சீட்டு வாக்கை பிரிச்சனால தானே இது பண்ணிச்சு. அதிமுக அந்த பாஜக வாக்கு வித்தியாசம் இந்த மாதிரி திரும்ப திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, நான் இங்கமென்சி இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணால் எடப்பாடிக்கு சாதகம் தானே சார்? ஆண்டி இங்கமென்சிங்கிறது ஒரு தோற்றம் தானே தவிர, நகர்ப்புற உள்ளாட்சியில் ஆண்டி இங்கமென்சின்னு சொன்னாங்க, நான் இருக்காதுன்னு இல்லை. கிராமப்புற உள்ளாட்சியில் ஆண்டி இங்கமென்சி அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இருக்காதுன்னு. பட் சிவி சண்முகம் மட்டும் இவர் விழுப்புரத்தில் தன்னோட பலத்தை காட்டியிருக்காருங்க. நம்ம சிவி சண்முகத்தை விமர்சனம் பண்ணுவேன், பட் அவர் பலத்தை காட்டினாருங்கிறது நான் ஒத்துக்குவேன். வேறு எந்த அதிமுக லீடர்ஸும் ஸ்டாலினை எடுத்து லோக்கலில் பலத்தை காணிக்கலாம், இதுவும் ஃபேக்ட்டு. சரி, அடுத்தால் ஈரோடு கிழக்கில் பெரிய ஆண்டி இங்கமென்சின்னாங்க, செங்கோட்டைன்னு சொன்னாங்க, டெல்லி செங்கோட்டையை அதிர்ன்னாங்க. இதை கண்டு பாஜகலாம் மிரண்டர போகிற மாதிரி தான் செங்கோட்டை ரீல் விட்டார். நான் சொன்னேன், என்னென்ன பேசுகிறீங்க, திண்டுக்கல் வந்து ஆளுங்கட்சியில் உள்ள பிளவுன்னு, இது மருங்காபுரி மதுரை கிழக்கு தோத்து போன ரெண்டு கட்சி ஒன்னா சேர்ந்த பிளவுன்னு, இது தோத்து போன கட்சி ரெண்டா போன பிளவுன்னு, என்னன்னே நீங்க அபத்தமா பேசுறீங்கன்னு செங்கோட்டை அண்ணன் நான் கேட்டேன். செங்கோட்டை அண்ணன் மேல நான் பாசம் உள்ளவன், அவருக்கும் தெரியும் அது எந்த மாற்றம் இல்லை. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாத சூழ்நிலை, நம்ம ஒரு காமனாக ஒரு கேண்டிடேட் வரும்னா பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டு பேருமே ஒருங்கிணைந்து செங்கோட்டையனம் போன்றவர்களை முன்னிறுத்தக்கூடிய சூழ்நிலை 2026 காலகட்டங்களில் வரலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியால் ஸ்டாலினை எந்த காலத்திலும் தோக்கடிக்க முடியாது, சிங் ஆப்ரேஷனுக்கு ஃபண்ட் பண்ண தான் முடியுமே தவிர ஸ்டாலினை தோக்கடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் அவருக்கு கிடையாது. அதுக்கு தெளிவான உண்மையாக நான் கருதுறேன். ஆக செங்கோட்டையன என்ன சொன்னார், அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசினார், ஆனால் என்ன நடந்தது? அப்போ இதே வந்து ஒரு போலித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு வாதம் தானே, ஒரு கிளைம் தானே, இதுக்கு ஒன்றும் கான்கிரீட்டாக எவிடன்ஸ் இல்லை. நான் சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, 2014 5.5% ஓட்டு பாஜக எடுத்திருக்கு, பாஜக வந்து ஒரு சீட்டு ஜெயித்திருக்கு, அணி 3 சீட்டு ஜெயித்திருக்குது, 2019 2.7% ஓட்டு தான் பாஜக எடுத்திருக்குது. அதே வேளையில் தனியாக நின்று அண்ணாமலை 5% ஓட்டு கொண்டு போயிட்டார் கட்சியை, அவர் மீண்டும் தனியாக நின்று கட்சி 8% ஓட்டு கொண்டு போவார், 45% இடம் ரொம்ப குறுகிய காலத்தில் விட்டு 5% ஓட்டுக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டார். அண்ணாமலை மேலே எனக்கு ரிசர்வேஷனும் உண்டு, அவர் ஈரோடு கிழக்கில் நிற்காதுக்கு நான் விமர்சனம் பண்ணேன், நானும் ரிஷியும் போயிட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு வந்தோம், மன விட்டு பேசினார். இன்றைக்கும் டெல்லியில் உங்கள் லெட்டரை காட்டி என்னென்னு எங்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மோடிகிட்ட நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்கன்னா சொன்னார். பட் நம்ம இதெல்லாம் நின்னுவார் நினச்சோம், அதையும் அவர் மேலே தப்பாக சொல்லலை, கம்பல்ஷன் ஒரு கட்சிக்குள்ளே அவர் நிற்கலை, அந்த இதில் அவர் மேலே எனக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ அவரோட நிலைப்பாடு நான் முழுமையாக கட்சி நலன் சார்ந்தது தான். இப்படி ஒரு அணியை கட்டி 2014 3 சீட்டு 40 வந்திருக்கோம், 2004 0-19 ஒரு சீட்டை தினகரன் ஓட்டை பிரித்ததுனால தான் ஒரு சீட்டு ஜெயித்து, இப்போ எதிர்போட்டு பிரிஞ்சுன்னா தேனியில் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு வரும், கன்னியாகுமரியில் ஜெயிக்க வாய்ப்பு வரும், ராமநாதபுரத்தில் ஜெயிக்க வாய்ப்பு வரும். எப்படி வாய்ப்பு வரும்னா, திமுக அணி பெரிய பாஜக எதிர்ப்பாளர்கள் இன்டாக்டாக இருக்கிறாங்க, காங்கிரஸுக்கு ஸ்டாலின் இந்தியாவில் தேவை, ஸ்டாலின் தவிர யாரும் இந்தியாவில் காங்கிரஸை பெருசாக மதிக்கலை. பார்த்தீங்களா, இன்றைக்கி மம்தா, இவர் சந்திரசேகர் ராவ், அகிலேஷ் யாதவ்லாம் ஸ்டாலின் மட்டும்தான் மதிக்காங்க, ஸ்டாலின் இல்லைன்னா காங்கிரஸ் அனாதான் தான் இந்தியாவில். ஸோ அவங்க ஸ்டாலினை விட மாட்டாங்க, ஸ்டாலினும் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக வேணுன்றிருக்கா, அது இன்டாக்டான ஒரு அலையன்ஸ், அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பாங்க. அடுத்தால நாம் தமிழர் சீமான் ஜம்பிங்காக வளர்ந்துட்டு இருக்கிறாரு, எடப்பாடிக்கு இல்லாத ஈர்ப்பு சக்தி அவருக்கு இருக்குங்கிறது ஈரோடு கிழக்கு ப்ரூவ் பண்ணுது, இது ஆதாரம்.
1% ஸ்ட்ரக்சரில் இருந்த அந்த கட்சியை 6.3% சீமான் கொண்டு போயிட்டார்னா அவருக்கு ஈர்ப்பு சக்தி தான் அந்த சமநீர் சூறையாடலால் பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகள் மத்தியில் சீமானுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சமநீர் சூறையாடுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஈர்ப்பு சக்தி இல்லாதனால 5% ஓட்டு அவருக்கு குறைஞ்சி போச்சு. ஸோ சீமானும் ஆண்டி மோடி ஓட்டுகளை பிரிப்பார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கவங்களும் ஆண்டி மோடி தான் பண்ணுவாங்க. ஸோ ஆண்டி மோடி ஓட்டை அவரும் பிரிப்பார். மோடியை டைரெக்டாக ஒத்துவிடுவங்களை மட்டும் வச்சு ஒரு அலையன்ஸ் வைக்கலாமே, அது வந்து பன்னீர்செல்வம் அவரும் அண்ணா திமுக லார்ஜர் சங் ஓட்டை பிரிக்கிறாருங்கிற ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரை ட்ரீட் பண்ணணும். தினகரன் அவர் எடுத்த ஓட்டுக்கு அவர் ட்ரீட் பண்ணணும். ஏசி சண்முகம் ஹி ஹிம்செல் பிசிஎல் லீடர். அடுத்தபடியாக அவரை யார் தோக்கடிச்சாங்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அந்த யாருக்காக தோக்கடிச்சாங்கன்னு தெரியும். என்றாலும் அந்த ஆண்டி மோடி குரூப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு அணி இருந்தால் அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதிரி ஓட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்கும். பாரி வேந்தர் இப்படி எல்லாரும் நின்று ஒரு அணி அமைச்சா 2014 மோடி இமேஜ் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் பெருசாக வரும். அண்ணாமலையும் தன் அச்சீவ்மெண்ட்டு 8% ஓட்டு கட்சியும் கொண்டு வந்துடுவார். இது சீட்டும் எதிர்போட்டு பிரியறனால சில சீட்டுகள் தென்காசி ராமநாதபுரம் தேனி கன்னியாகுமரி கிடைக்க வாய்ப்பு உண்டு. கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு ஒன்று சளைச்ச லீடர் இல்லை அண்ணாமலைன்னு அண்ணாமலை எமர்ஜாயி வருவார். ஸோ அண்ணாமலை இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது அவருக்கும் நல்லது, அவருக்கு நல்லதுங்கிறது மோடிக்கு ஒரு வேல்யூடிஷனான அண்ணாமலைக்கு நல்லது, மோடிக்கு நல்லது. நீங்கள் சொல்கிறது அது அண்ணாமலைக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லதுன்னு அவரு நினைக்கிறார். ஆனால் உள்கட்சியில் இருக்கிறவங்க முக்கியத்துவம் அண்ணாமலை தவிர மீது எல்லாருமே நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அதிமுகவோட தான் நம்ம பயணிப்போம், கூட்டணி வந்து டெல்லி தான். அதிமுக பயணிக்கணுமா? கடைசி நேரத்தில் எடப்பாடி காலை வரைக்கு விட்டு போயிட்டாருன்னா இந்த பர்சன் ஹூ மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் காலை வரைக்கும் போயிட்டாங்கன்னா இவங்க வந்து ஏமாளி அனுப்பாங்க, மோடி ஏமாளி அனுக்க முடியுமா? அந்த இடத்துல அலர்ட்டாக தான் இருக்கணும். அண்ணாமலைக்கு இந்த பிளேயை டெல்லி அங்கீகரித்து தான் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா மோடி எடப்பாடியை நம்ப முடியாது. ஹி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். சசிகலாவை என்ன பண்ணாருன்னு தெரியும், பன்னீர் சார்ந்து இருக்கக்கூடிய பன்னீரை என்ன பண்ணாருன்னு தெரியும், தினகரன் என்ன பண்ணாருன்னு தெரியும், நாளைக்கு யார் யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது மோடி அந்த இடத்துக்குள்ளே இந்த அண்ணாமலை இந்த காயினை வச்சு இப்படி பிளே பண்ணால் தான் ஏங்க இவங்க வானதியும் கரு நாகராஜனும் என்னோட சகோதரர் தான், நான் பிரச்சனை இல்லை. அந்த அதில் வந்து அவரை அடிக்க கூட போனார் ஒருத்தர், நயனார் நாகேந்திரனும் எல்லாம் வந்து எடப்பாடி கூட்டணிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் எடப்பாடி காலவாரிட்டு போயிட்டாருன்னா டிச் பண்ணிட்டு போயிட்டாருன்னா யார் ஏமாந்து நிற்கிறது? அண்ணாமலை கரெக்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணார், ஸ்ரூடாக பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. இந்த புள்ளியை நான் தான் தமிழ்நாட்டில் ரேக்கப் பண்ணேன், நான் ஸ்டெடியாக இருக்கணும். டெல்லியில் உள்ளவங்களும் இந்த புள்ளியை எடப்பாடி பொறுத்து சரியாக தான் புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் 50-50 ட்ரீட் பண்ணாங்க மதுரையிலையும் இங்கே சென்னையிலையும். இது ரெண்டு பேருக்குமே அழைப்பு கொடுத்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமியால் இது ஜெயக்குமார் பார்ப்பாருன்னு சொல்லியும் பார்க்க முடியலை. நான் சொல்லதெல்லாம் தரவோட உள்ளதுதான். சரி, இப்போ இதா அண்ணாமலை வந்து இந்த அதிமுக இல்லாத ஒரு அலையன்ஸுங்கிறது பேக்கப்பாக ரெடி பண்ணுறாரா? அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து நம்மளை ஏதாவது கூட்டணி வேண்டாங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்தால் நமக்கு ஒரு பேக்கப் வேணும், நமக்கு எல்லாம் ஹோல்டே இருக்காதுன்ற இடத்துக்கு அவர் ரெடி பண்ணுறாரா அந்த இடத்துக்கு? ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் ரிகார்டிங் பீப்புள் லைக் எடப்பாடி பழனிசாமி, ஹூஸ் கேரக்டர் இடியோசின்கிரசி, ஹூஸ் ஆன்டிசிடன்ஸ் ஆர் ஓபிஎஸ் அண்ட் கிளியர் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். சரி, இப்போ இந்த இதில் பார்க்கும்போது இப்போ ஒரு நம்ம இதுக்கு மேடே பேசியிருக்கோம், இந்த அதிமுக பாஜக கூட்டணியெல்லாம் சேர்ந்து இருக்கணும் நம்மளே வந்து பேசியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தால் தான் மோடிக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கும் நம்மளே பேசியிருக்கோம். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சொல்றதே வந்து எடப்பாடிக்கு சாதகம் தானே, அவர் அதை தானே விரும்புறாரு. எடப்பாடி அதுக்கு சாதகமாக இல்லாமல் கடைசி நேரத்தில் இது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ அவர் முந்துறதுக்கு முன்னாடி நாங்கள் பவர்ஃபுல்லாக தான் இருக்கோம், எங்களுக்கு 8-10% ஓட்டுக்கு வேல்யூ இருக்குது, உள்ளாட்சி தேர்தலில் 5% எடுத்துட்டோம், நீங்கள் தமிழிசைக்கு கொடுத்துற மாதிரி டேக்கிட்டார் லீவிட்டுன்னு தென்சென்னை கூட அவருக்கு லாயலிஸ்ட் சன்னு கொடுத்தாரு. சரிதான், நான் மறக்கலை, ஜெயக்குமார் அவருக்கு லாயலிஸ்ட் சன்னு கொடுத்தது வந்து ஒரு லீடர் அதை தான் செய்வார், அதை நான் குறை சொல்ல வரல. அது அந்த கேட்டகரியில் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு சரியான பார்வைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் பாஜகவுக்கு தென்சென்னை கூட கொடுக்காம தூத்துக்குடியில் தோக்குற சீட்டு இந்த மாதிரி கொடுத்து தள்ளிட்டு போயிட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? ஸோ அண்ணாமலை அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப கரெக்டு. மற்றவங்க வந்து இந்த மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ்ங்கிற மாதிரி ஒரு பேராசையில் எம்எல்ஏ இருக்கும், நம்ம எம்பி டிக்கெட்டும் கிடச்சா ஜெயித்துறோம், எல்லாம் நமக்கு வேணும், எல்லாம் நம்ம கிராப் பண்ணணும்னு கிராப்பிங் மென்டாலிட்டியில் பலரும் இருக்கலாம். அண்ணாமலை அப்படி இல்லை. அண்ணாமலை மேலே வைக்க குற்றச்சாட்டு என்ன, கோயம்புத்தூர் எம்பி தொகுதிக்கு ஜெயித்துடலாங்கிறக்காக தான் அண்ணாமலை இவ்வளோ பிளே பண்ணுறாருன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. நானே அதில் வந்து கொஞ்சம் அண்ணாமலையை பொறுத்தவரை அம்பேத்கரை படித்தவர், எனி திங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசமல் கிராக்டோனுங்கிறத தெரிஞ்சவர், இருக்க மாட்டாருன்னு சொன்னாலும் கூட பலரும் யாங்கிட்ட சொல்லும்போது நானே அதில் வந்து ஒருவேளை இருக்குமோங்கிற எண்ணம் எனக்கே இருந்தது. இப்போ கிளியர் கட்டாக அது இல்லைங்கிறத அண்ணாமலை ப்ரூவ் பண்ணிவிட்டு கட்சி வளர்ச்சிக்கும் மோடி வளர்ச்சிக்கும் தான் நான் இருக்கேங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. நிச்சயமாக பாஜக டைரக்ட் ஃபைட்டில் பாஜக தோற்றுருக்குது.
பாஜக எதிர்போட்டு புரியும் போது தான் 3 சீட்டாவது 40 கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது வந்து எது பாஜகவுக்கு நல்லதோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். டேக் இட் ஆர் லீவ் இட்டோ, டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டோ, நம்பி ஏமாறக்கூடிய நிலைமையில மோடி தரப்பு இருக்க மாட்டாங்க. அதை வந்து மோடிக்கு மோடியை பிரைம் மினிஸ்டர்டே ப்ரொஜெக்ட் பண்ணவங்களும் சரி நம்ம போன்ற ஆட்களும் வந்து அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். சரிப்பா, அண்ணாமலை வந்து நம்ம தனியாக நிற்கலாம், அதிமுக கூட்டணி வேண்டாம், நமக்கு இதெல்லாம் பண்ணலான்னு டெல்லியில் சொல்லும்போது ஒரு இன்றைக்கி அமித்ஷா மோடி நட்டாவை சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் இதெல்லாம் சொல்லும்போது மூத்த தலைவர்களும் வேணாங்க, நான் நம்ம தனியாக என்ன தோற்றுருவோம், அதிமுக நமக்கு வேணும், அதிமுக கொடுத்துருவோம், அதிமுக கூட்டணியில் கடைசியில் காலை வாரி விட்டுட்டுனா அலட்டா இருக்காண்டாமா? அதிமுக கடைசியில் காலை வாரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஜெயலலிதா பேசுறதுக்கு மோடி எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி ஜெயலலிதா ஃபோன் எடுக்காத கதையெல்லாம் தெரியாதா மோடிக்கு? அப்புறம் இது நீங்க சொல்ற அதே மாதிரி பாஜக வளர்க்கணும், கட்சி நல்லா இருக்கணும், மோடி சீட்டு கிடைக்கும் அண்ணாமலை மட்டும் தான் நினைக்கிறாரா? கட்சியோட ஹெச் ராஜா, வானதி, நயினார் நாகேந்திரன், அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் யாருமே அப்படி நினைக்கல, எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறாங்க, அண்ணாமலை ஒரு மாதிரி பேசுறாங்க. எல்லா பொதுநலத்திலும் சுயநலம் இருக்குங்க, நான் மறுக்க வரல. கட்சி தலைமை இதுல வந்து அன்னைக்கு 2019 3 ஸ்டேட்டில் தோத்ததுனால அவசரப்பட்டுட்டு ஒரு அலையன்ஸ் வேணும் ங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து 14 பார்த்துட்டோம், 19 பார்த்துட்டோம், தமிழ்நாட்டை வச்சு ஒன்றும் மோடி வரலை. இப்போ கேரளாவில் எங்கள் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் குறிப்பிட்டதும் கோயின்சைட் ஆகுது, 5 சீட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி மற்ற தொகுதியில் காங்கிரஸ் முக்கிய பாரத்தில் கம்யூனிஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல இதுன்னு சொல்கிறது, இது கோயின்சைட் ஆகுது. ஆட்டிங்கல்ல ஒரு முரளிதரனுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஈழவா கன்சல்டேஷன் வந்ததுன்னா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. திருவனந்தபுரத்தில் நெசவாளர் கம்யூனிட்டி வீவர்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்த உஷா, பிடி உஷா ஐஓஏ பிரசிடெண்டாக இருக்கிறாங்க, அவங்க நாமினேட்டர் ராஜ்யசபா இருக்காங்க. இந்த ரெண்டு பதவியை வச்சுக்கிட்டே கூட சசி தரூருக்கு எதிராக, சசி தரூருக்கு பின்னாடி நாயர் கன்சால்டேட் ஆகும், சசி தரூருக்கிறா ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஹிந்துவாக நின்று இந்து நாடார், நாயர், ஈழவா, மற்ற சிறிய எண்ணிக்கை இந்து ஜாதிகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு வருங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அங்கேயும் பண்ணுறாங்க. மீதி 15 சீட்டை பற்றி கவலைப்படலை. அப்பவும் வெற்றி வாய்ப்புள்ள 5 சீட்டை தான் கவலைப்பட்டு அங்கே போகிறாங்க. தமிழ்நாட்டிலும் வெற்றி வாய்ப்பை கொடுத்தது எதிர்போட்டு பிரியக்கூடிய ஒரு களம் தான். ஸோ அந்த களத்தை கூட அவங்க ஃபைனலாக எதிர்நோக்கி போகலாம். அல்லது வந்து எடப்பாடி நம்பி போனால் கடைசி நேரத்தில் அவர் ஏமாத்திடுவாருங்கிற புள்ளியில் அண்ணாமலைக்கு இவ்வளவு பவரையும் கொடுத்து விட்டதே பாஜக தலைமையாக இருக்கலாம். ஏன் மூப்பனார் ஒன்று சொல்வார், வாழப்பாடி ராமமூர்த்தி ஒன்று சொல்வார், அதே மாதிரி நயினாரும் வானதியும் ஒன்று சொல்லிட்டு அண்ணாமலை ஒன்று சொல்லிட்டு நம்ம கடைசியாக கரெக்டாக பார்த்துக்கலான்னு பாஜக டெல்லி தலைமை கூட எடப்பாடி மேலே உள்ள ஜெயலலிதா கூட அனுதாம ஜெயலலிதா கிட்ட கிடைச்ச அனுபவத்தையும் எடப்பாடியோட கடந்த கால அரசியலையும் பார்த்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கும்னு கூட ஒரு மூவ் பண்ணலாமா? ஏன் நீங்கள் ஒய் யூ ஆர் ரஷ் டு கன்க்ளூஷன், என்னையும் தான் சேர்த்தான் சொல்கிறேன், கன்க்ளூஷனுக்கு ரஷ் ஆகாண்டாம், பாசிபிலிட்டிஸை பார்ப்பாரு, பொலிட்டிக்ஸ் இஸ் நாட் ஆஃப் பாசிபிலிட்டி. சரி, இப்போது இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணிக்கு அதே சிறுபான்மையினர் வாக்குகள் அதே இன்டாக்டாக அந்த கன்சாலிடேட் ஆகும், பாஜக இல்லைனா அதிமுக அந்த வாக்குகளை பிரித்து அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குறிப்பாங்கன்னு என்னங்க அர்த்தம்? சீமானுக்கு போகக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு போகாதுங்க, அது வரும்போதாங்க தெரியும். இப்போ சும்மா பேசிகிட்டு இருக்காங்க சீமான், அதிமுக அந்த அவங்க விரும்பலாம் கடந்த காலத்தில் வந்திருக்கே வாக்கு, அது ஜெயலலிதாவுக்கு வந்துங்க, எடப்பாடிக்கு வராதுங்கிறது தான் சீமான 5.3% ஓட்டு ஈர்ப்பு சக்தியால் ஸ்ட்ரக்சர் ஓட்டு 1% ஏற்றிட்டு போகும்போது ஸ்ட்ரக்சர் 30%லேருந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபா கொடுத்து 5% கீழே இறங்கியிருக்கிறாரு. இது உண்மைதானே? ஈரோடு இதை காட்டுறது உண்மைதானே? அப்போ நீங்கள் ஃபேவராக இருக்கிற தேர்தல் சார், அதனால சீமான் என்ன பணம் கொடுத்தாரா? அவர் என்ன ஆளுங்கட்சியா? அவர் 1% ஸ்ட்ரக்சர்லேருந்து 6.3% ஸ்ட்ரக்சருக்கு போயிருக்காருல்ல கௌதம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவர் பாஜக விட்டுட்டாருன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து உடனே திமுக காங்கிரஸ் விட்டுறா போகிறாங்க, திமுக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், அதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் செகண்ட் ஓட்டை சீமானுக்கு போட்டாலும் போடுவாங்களே தவிர எடப்பாடி எப்படி நம்புவாங்க? அவங்க நம்ப மாட்டாங்க. அது பார்ப்பாங்க, அது என்னோட கருத்து. அது ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைக்கு சீமான் பேசுகிறாரு, கிறிஸ்தவர்களுக்கு வந்து 3.5% மீண்டும் கொடுக்கணும் எடப்பாடி பேசுவாரா? அவர் வன்னியர்களே தம்பி கண்ணன் சத்திரியர் சொல்கிறாரு, அந்த 10.5 பற்றி எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு, வன்னியர்கள் ஏமாந்து ஓட்டு போட்டிருக்காருன்னு என் தம்பி கண்ணன் சத்திரியர் பதிவு போட்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு மதமும் விழிப்புணர்ச்சியாக இருக்கும்போது யார் யார் நமக்காக நிற்கிறாங்க, யார் யார் 4 கருத்துருவாக்கிகளை வச்சுக்கிட்டு எல்லாம் சாதிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்களா, மக்களுக்கு தெரியாதா? ஸோ இது வந்து ஒரு மித்து தான். பாஜக போயிட்டால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் எடப்பாடிட்ட வந்துடுவாங்கன்னா அது ஒன்றும் கேரண்டி கிடையாது. அவங்க சீமான்ட கூட போகலாம். ஏன் சீமான் எடுத்த 7% ஓட்டு தானே ஜெயலலிதா இருக்கும்போது 1% ஓட்டு எடுத்த சீமான், 7% ஓட்டு எடுத்தனால தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, எடப்பாடி ஆட்சி இழந்திருக்கிறாரு. அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு மைனஸ் ஆகிறது தானே அந்த இடத்துல காரணம். சமூக நீ சூறையாடல்ங்கிறத புள்ளியில் எடப்பாடியை பார்த்து அனைத்து ஜாதிக்கும் பொதுவாரங்க புள்ளியில் சீமானை பார்க்கறது தானே ஒரு காரணம். இது வெளிப்படையாக 2021 தேர்தலையும் அந்த டேட்டா இருக்குது, ஈரோடு கிழக்குலையும் டேட்டா இருக்குது. இதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஈரோடு கிழக்கு முன்னாடி வரைக்கும் இபிஎஸ் அண்ணாமலை நல்ல நெருக்கமாக தான் இருந்தாங்க, அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது, ரெண்டு பேர் தொடர்ந்து சந்திக்கிற அளவுக்கான அந்த நெருக்கம் இருந்தது.
ஒரு இடைத்தேர்தல் முடிவுக்கு அப்புறமாவே எடப்பாடி வேணாங்கிற இடத்துக்கு அண்ணாமலை வெறும் அந்த ஒரு இடைத்தேர்தலில் கிடைக்கிற அந்த வா கன்சல்டேஷன் பூத் கன்சல்டேஷனை வச்சு அண்ணாமலை முடிவு பண்ணுற ரொம்ப ரொம்ப முன்னாடி போய் அதை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக அதை பண்ணலாம் இல்லை. அண்ணாமலை நம்மளோட மைக்ரோ டீட்டெயில்ஸு இன்புட்ஸ் எல்லாம் வந்து டெல்லி தலைமைக்கும் கொடுக்குறோம், அவங்க அண்ணாமலைகிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு தொகுதியை வச்சே அவர் டிசைட் பண்ணுறாரு தான் பிரச்சனையாக இருக்கு. நிச்சயமாக இதனால் ஒன்றும் பாஜகவுக்கு நஷ்டம் இல்லை. இந்த இது இப்படியே இருக்கட்டு. இப்போ நீங்கள் வந்து போபல்ஸில் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வந்து எம்ஜிஆர் ஆல்ரெடி அர்ணா போட சொல்லி மத்திய அரசு கேட்கும்போது அர்ணா வந்து எம்ஜிஆர் பேசும்போது ஹிந்துஜாவுக்கு ஹேண்ட் இருக்கும் மாதிரி இருக்கு தலைவரை, எனக்கு இதில் இருக்க விருப்பம் இல்லை. இல்லை அர்ணா இருந்துக்கா நீ நமக்கு ஏதாவது பயன்படுங்கிற மாதிரி ஒரு தலைமை சொல்லுது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து தலைமையின் முடிவுதான்னு நயனார் நாயந்திரனும் வானதியும் சொல்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட்னா, நான் இது பணம் கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடிய கட்சிகள் இவங்க கூட கூட்டணினா நான் வந்து தலைவர் போஸ்ட்டில் இருக்க மாட்டேன்னு அண்ணாமலை சொல்கிறது இன்னொரு நெருக்கடி தான். ஸோ பாஜக இஸ் இன் டிமாண்டின் காட்டுறதுக்கே இது பயன்படலாம். பாஜக இஸ் லெஃப்ட் இன் லர்ஜி, இவர் எடப்பாடி பழனிசாமி சீட்டே கன்வெர்ட் பண்ண முடியாது, எடப்பாடி பழனிசாமியை நம்பி தான் இருக்குங்கிற மாதிரி தோற்றம் இல்லாமல் பாஜகவிலையும் வந்து கண்டிஷன் போடுறதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் பாஜகவை வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு, தொண்டர்கள் விருப்பம் அதுதாங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது இல்லையா. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, கடைசி நேரத்தில் அதை முடிவு பண்ணிக்கலாம். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். எடப்பாடி பழனிசாமி கடைசியில் டிச் பண்ணிட்டும் போயிடலாம். சரி, இந்த பக்கம் அண்ணாமலை வந்து தனியாக நம்ம நிற்கணும் அதிமுக வேண்டாம் ஒரு பேக்கப் ரெடி பண்ணுறாரு. இந்த பக்கம் முக்கிய தலைவர்கள் வந்து அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு இன்புட்டுமே டெல்லி தலைமைக்கு போகும். டெல்லி தலைமை எடுக்கிறதா ஃபைனல் முடிவுங்கிறத ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அதான் டெல்லி தலைமை மட்டும் அவங்க எப்படி பார்ப்பாங்க? டெல்லி தலைமை மட்டும் முடிவெடுத்துட முடியாது. டெல்லி தலைமை யார் கூட கூட்டணி போகிறாங்களோ அவங்களும் அந்த சீட்டு அதுக்கெல்லாம் அமனபுளாக இருக்கணும். எதுவுமே ஒன்வே டிராஃபிக் இல்லை, ஒரு வழி பாதை இல்லை. நான் எனக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி கடைசியில் வந்து 39 சீட்லேயும் தனிச்சு போயிடுவாருங்கிற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி மேலே சந்தேகம் இல்லாது, அவருக்கு முடிவு, அவர் கட்சி முடிவு, அவர் நன்மைக்கான முடிவு போவாருங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அப்போ டெல்லி பாஜக தலைமை இதில் அலர்ட்டாக இல்லாமல் அவரை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டு ஏமாந்து நின்றக்கூடாது இல்லையா. அதுலேயும் வந்து ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி தனியாக நிற்கவும் தயாராக இருக்காரு. நிச்சயமாக நம்ம எதுலேயும் அரசியலில் சான்ஸ் எடுக்க முடியாது இல்லையா. ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் ரிகார்டிங் பர்சன்ஸ் லைக் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமி லீடர், அவர் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நினைக்கிறாரு. ஸ்ட்ராங்காக நின்னா நிற்கணும்னு நினைக்கிறாரு. லீடர்ஷிப் எண்ணத்தில் உள்ளவர் தான் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி வரதுன்னு நினைக்கிறாரு. 15 தாண்ட மாட்டார், நம்ம தடுத்து நிறுத்திடுவோங்கிறது நம்மளோட அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அவங்க நமக்கு எதிராக ஒர்க் பண்ண தான் செய்வாங்க. சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக எடுத்துக்கிடணும், நம்ம ஃபைனலாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோட அந்த போரை நம்ம நடத்திட்டு இருக்கணுங்கிறது தான் நம்மளோட பாலிசி. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.